அன்பானவர்களுக்கு வணக்கம். நான் உங்க பாஸ்கரன் பேசுற. தலை தெறிக்க ஓடிய அமைச்சர் மனோ தங்கராஜ், சுத்து போட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் உச்சபட்ச கடுப்பில் செஞ்சு மஸ்தான். இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த மூன்று முக்கியமான விஷயங்களை பத்தி பேச போறோம். முதல் விஷயம், ஒரு அமைச்சர் பேசுற பேச்சா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வகையில, புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவிற்காக செங்கோலை வைத்து வணங்கிய பாரத பிரதமர் ரொம்ப கேவலமா அநாகரிகமா கீழ்த்தரமா பேசி வசமா வாங்கி கட்டிட்டு இருக்காப்புல அமைச்சர் மனோ தங்கராஜ். ஆளை விட்டா போதுனா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா அவர் பதிவு பண்ணிட்டு எலிட் பண்ணிட்டு தலை தெறிக்க ஓட்டம் பிடிச்சிருக்காரு. இரண்டாவது விஷயம், இப்பதானே ஆரம்பிச்சிருக்கு, இன்னும் இருக்கு இல்ல, இருங்க, இதுக்கே தலை சுத்திட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வகையில, செந்தில் பாலாஜியை கட்டம் கட்டி அடிச்சுட்டு இருக்காங்க வருமான வரித்துறை அதிகாரிகள். அவருடைய தம்பி புதிதாக கட்டி கொண்டிருக்கக்கூடிய 300-350 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்லையும் பார்த்தீங்கன்னா அதிரடியாக ரெய்டு நடத்தி செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய அளவுக்கு குடைச்சலை கொடுத்துருக்காங்க வருமான வரித்துறை அதிகாரிகள். மூன்றாவது விஷயம், கள்ளச்சாராயம் எடுக்கிறவங்களோட போட்டோ வேற கேட்குதா, போட்டோ கேக்கு வேற ஊட்டுறாரா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய வகையில், அமைச்சர் செஞ்சி மஸ்தானினுடைய சகோதரியினுடைய பதவியை பறிச்சு ஒட்டுமொத்தமாக செஞ்சி மஸ்தானுக்கு அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க திமுகவுடைய தலைமை. இந்த வீடியோவில் இந்த மூன்று விஷயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில, ஒட்டுமொத்தமா நம்முடைய தமிழர்களும் தமிழ்நாடு பெருமை கொள்ளக்கூடிய வகையில புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை திறந்து வைத்து தமிழர்களினுடைய அடையாளமான செங்கோலை நிறுவியிருந்தாரு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய ஆதினங்களும் நேரடியாக பாரத பிரதமர் கிட்ட அவர் செங்கோலை கொடுத்து அங்கே வந்து புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் அதை வந்து நிறுவியிருந்தாங்க. இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் பயங்கரமாக ஒப்பாரி வச்சு அந்த நிகழ்வில் கலந்துக்காம புறக்கணிச்சாங்க. ஏன்னா தமிழகத்தில் அப்போது சட்டசபை திறக்கும் போது கருணாநிதி அவர்கள், சட்டசபை புதிய சட்டசபை திறக்கும் போது கூட அப்போதைய காங்கிரசினுடைய பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் சோனியா காந்தி அவர்களை வைத்து தான் அந்த கட்டிடத்தை சட்டமன்றத்தை திறந்திருந்தாங்க. அப்போல்லாம் வந்து குடியரசுத் தலைவரை ஏன் வந்து கூட்டிட்டு வரேன்னு கேட்காத கூட்டம் இன்னைக்கு ஓடி வந்து ஏன் குடியரசுத் தலைவரை கூட்டிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. இங்க ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு வீதிக்கும் எல்லாத்துக்குமே கருணாநிதி அவருடைய பெயரை வந்து வச்சுக்கிட்டு சிலையை போய் திறந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவை இரண்டு முறை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய பாரத பிரதமர் அவர்கள் எந்த ஒரு சிலையை அவருக்காக திறந்து வச்சிருக்காரு, அவருடைய பெயரில் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஒட்டுமொத்தமா டெல்லி முழுக்கவும் தமிழ் மொழியினுடைய பெருமையும் தமிழர்களினுடைய பெருமையும் சிறப்பிக்கக்கூடிய வகையில் பாரத பிரதமர் அவர்கள் இந்த விஷயத்தை பண்ணியிருக்காரு. ஒருவேளை ஒரு தமிழரே வந்து பிரதமராக இருந்தால் கூட இப்பேற்பட்ட விஷயத்தை பண்ணியிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு தமிழர்களுக்கு மிக முக்கியத்துவத்தை கொடுத்து புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை திறந்திருக்காரு. அதற்காக தமிழர்களாகிய நாம் அவருக்கு மிகப்பெரிய பாராட்டியும் மிகப்பெரிய நன்றியும் நம்ம தெரிவிக்கிறோம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் வெறுமன அரசியலுக்காக பாரத பிரதமரை இழிவுபடுத்திட்டு இருக்காங்க. இந்த நிலையில நம்முடைய தமிழ் ஆதினங்கள்லாம் வழங்கிய அந்த செங்கோலின் முன்பாக இறைவனை வேண்டி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இறைவனை வேண்டி கீழே வந்து படுத்து வணங்கியிருந்தார் அந்த செங்கோலை. அதை பார்த்த தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் ஒரு அமைச்சர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த விஷயத்தை கூட மறந்து ஒரு ட்விட்டரில் வந்து ஒரு பதிவு போட்டிருக்கார். அதில் மூச்சு இருக்கா, மானம் ரோஷம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விக்குறியோடு அந்த பாரத பிரதமரினுடைய அந்த புகைப்படத்தை பதிவு பண்ணி அவருடைய வன்மத்தை கக்கியிருந்தார். அது மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையாக வடித்தது. என்ன இது, ஒரு அமைச்சர் நாட்டினுடைய பிரதமரை வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எந்த அளவுக்கு இவங்களுக்குள்ள வன்மம் இருந்தால் இந்த மாதிரியான விஷயத்தை பதிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சரை போட்டு லெஃப்ட் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழக பாஜகவினுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய நாராயணன் திருப்பதி கடுமையான அளவுக்கு அந்த பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜை சாடி பதிவு போட்டிருந்தார். அதில் இறைவனை வணங்க இப்படி இருப்பதில் தவற இல்லை, மானங்கட்ட முட்டாளே, உதவி கேட்க வந்தவர்களிடம் எப்படியோ இருக்க முயற்சித்ததற்காக செய்தி வந்தும் மானம் ரோஷம் வெட்கம் சூடு சுரணை இல்லாமல் இன்னும் மூச்சு இருக்கிறதே வெட்கங்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சருக்கு எதிராக காட்டமான ஒரு பதிவு பண்ணியிருந்தார். இவர் மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமானவங்க, அதாவது ஒரு பாரத பிரதமரை நம்முடைய நாட்டுக்காக ஒரு விஷயத்தை வந்து பண்ணுற செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயத்தை பண்ணும்போது
கீழே விழுந்து இறைவனை வணங்கும் போது மூச்சு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது எப்பேற்பட்ட ஒரு முட்டாள்தனமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமா அத்துணி நபர்களும் சேர்ந்து மனோ தங்கராஜுக்கு எதிராக தர்மடி கொடுத்த உடனே அவர் பதிவு பண்ண அந்த பதிவை டெலீட் பண்ணிட்டு ஓட்டம் பிடிச்சிருக்காரு. இது உங்களுக்கு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் எக்கச்சக்கமானவங்க அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களுக்கு எதிரான கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. விஷயம் அவ்வளோ ஈஸியெல்லாம் ஒண்ணுனாங்க. விட்ரமாட்டோசாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில் செந்தில் பாலாஜி மற்றும் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான பல்வேறு இடங்களில் அவருடைய நண்பர்களுடைய வீடு, அவருடைய சகோதரர்களுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு வருமான வரித்துறை அதிகாரிகள் மூன்றாவது நாளாக அதிரடியான சோதனையில் ஈடுபட்டு இருக்காங்க. அதிலும் அவருடைய சகோதரர் அசோக்கினுடைய வீட்டில் ரைட் நடத்தும் போது அங்கிருந்து ஆதரவாளர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து வருமான வரித்துறை அதிகாரிகளை தாக்கியதும் அவருடைய காரின் கண்ணாடியை உடைத்த அந்த நிகழ்வும் இந்திய அளவில் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருக்கக்கூடிய நிலையில் அவ்வளோ சீக்கிரம் உன்னை விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 300 கோடி ரூபாயில் அமைச்சரினுடைய சகோதரர் கட்டி வரக்கூடிய பங்களாவில் வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து ரைட் நடத்திட்டு இருக்காங்க. அதாவது கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக் குமார் அவர்கள், அவருடைய உறவினர்கள் உட்பட சிலர் கட்டி வரக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு சொகுசு பங்களாவில் வருமான வரித்துறை அதிகாரிகள் இப்போ ரைட் நடத்திட்டு இருக்காங்க. அங்கே வடமாநில தொழிலாளர்கள் வேலையில் இருக்கக்கூடிய சமயத்தில் அந்த ஒட்டுமொத்தமாக அந்த பங்களாவை வந்து ரவுண்டப் பண்ணி என்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே நடந்துட்டுருக்கு, அந்த பங்களா யாருடையது, யாருடைய பேரில் அந்த இடம் பதிவாகியிருக்கு, அந்த பங்களா கட்டுவதற்கான பணம் எங்கிருந்து வந்து இவங்களுக்கு வந்திருக்கு, அமைச்சருடைய சகோதரருக்கு இவ்வளவு பணம் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டுக்குப்பிடி கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்களாம். இதனால் ஏற்கனவே அமைச்சருக்கு மிகப்பெரிய தலைவலி ஒரு பக்கம் இருக்கும்போது அடுத்த கட்டமாக அவர் கட்டி வரக்கூடிய புதிய பங்களா வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் ரைடு நடத்திட்டு இருக்கிறது இப்போ செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய அளவுக்கு தலைவலியை ஏற்படுத்தியிருக்கு. அதாவது சில தினங்களுக்கு முன்பு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கரூரில் பல கோடி ரூபாயில் இடத்தை வாங்கி அங்கே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பங்களாவை கட்டி வரார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வெளியாகியிருந்தது. அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாக வருமான வரித்துறை அதிகாரிகள் நேரடியாக அவர் கட்டி வரக்கூடிய அந்த இடத்திற்கே சென்று அங்கே என்ன மாதிரியான நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு அத்துணை விவரங்களையும் சேகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் திமுகவுடைய தலைமைக்கு மிகப்பெரிய அளவுக்கு கோபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குங்களாம். அதுவும் ஏற்கனவே செந்தில் பாலாஜி மேலே முதலமைச்சருக்கு மிகப்பெரிய கோபம் இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக வருமான வரித்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜிக்கு கிடுக்குப்பிடி போடுவதனால செந்தில் பாலாஜி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் தவியா தவிச்சு போயிருக்காராம். மூன்றாவது விஷயம் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்கள் சம்பந்தப்பட்டது. அதாவது தமிழ்நாடு அமைச்சரவையில் சிறுபான்மையர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சராக இருந்து வரக்கூடியவர் தான் செஞ்சி மஸ்தான். 1976 அந்த காலகட்டத்தில் திமுகவில் தன்னை இணைத்து கொண்டு அரசியல் பயணத்தை தொடங்கிய செஞ்சி மஸ்தான் 1986 மற்றும் 2016 காலங்களில் 5 முறை செஞ்சி பேரூராட்சியினுடைய தலைவராக இருந்திருக்கார். அதற்கு பிறகு திமுகவுடைய முக்கியமான பொறுப்பில் இருந்து 2016-2021 சட்டமன்ற தேர்தலில் செஞ்சியில் திமுக சார்பாக போட்டியிட்டு தொடர்ந்து வெற்றியை பெற்றிருக்கார். இப்போ ரீசெண்டாக அமைச்சராகவும் இருந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய முக்தியர் அலி, அதாவது செஞ்சி பேரூராட்சியில் தன்னுடைய மகனை வந்து பேரூராட்சியினுடைய தலைவராக வந்து அவர் வகித்த பதவியை இவருக்கு பெற்றுக் கொடுத்துருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை நபர்களும் தன்னுடைய மகன், தன்னுடைய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமாக திமுகவில் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்காங்க. திமுகவுடைய அமைச்சர் செஞ்சி மஸ்தானினுடைய மருமகனாக இருக்கக்கூடிய ரிஷ்வான் கூட திமுக விளையாட்டு மேம்பாட்டு அணியினுடைய வடக்கு மாவட்ட துணை அமைப்பாளராக இருந்துட்டுருக்காரு. இந்த நிலையில் தொடர்ந்து அவங்களுடைய குடும்பம் திமுகவில் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கிறது. செஞ்சில் இருக்கக்கூடிய திமுகவினர் மத்தியில் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில் இப்போ ரீசெண்டாக கூட மரக்காணம் அந்த பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தியதுனால 20க்கும் மேற்பட்ட நபர்கள் பலியாகி இருந்தாங்க. இதில் திண்டிவனம் நகராட்சியினுடைய 20வது வார்டு திமுகவுடைய கவுன்சிலருடைய கணவரான மரூர் ராஜா வந்து குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காப்புல. இந்த அந்த புகைப்படம் செஞ்சி மஸ்தானோடு மரூர் ராஜா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் புகைப்படம் எடுத்துக்கிறதும் அவருக்கு இவர் கேக் ஊட்டக்கூடிய அந்த புகைப்படங்கள்லாம் சமூக வலைதளங்களில் வெளியாகி மிகப்பெரிய அளவுக்கு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் அவருடைய தம்பி செஞ்சி மஸ்தானினுடைய தம்பியினுடைய பதவியை வந்து பறிச்சிருக்காங்க திமுகவுடைய தலைமை. அதாவது விழுப்புரம் வடக்கு மாவட்டம் செஞ்சி கிழக்கு ஒன்றியம் செஞ்சி பேரூராட்சியினுடைய கழக செயலாளராக இருந்த காஜா நாஜிர் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவர், அதாவது செஞ்சி மஸ்தானினுடைய சகோதரர், அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த பதவி திமுகவில்
அவர் வகித்து வந்த பேரூர் கழக செயலாளர் பொறுப்பில் இருந்து அவரை விடுவித்து மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்காங்க திமுகவுடைய தலைமை. இதனால் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் மிகப்பெரிய அளவுக்கு கடுப்பில் இருக்காராம் செஞ்சி மஸ்தான். பாப்போம் அடுத்த கட்டமாக செஞ்சி மஸ்தானினுடைய பதவிக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரப்போதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று விஷயங்கள் சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.